கனமழை மற்றும் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள தெலுங்கானா மற்றும் ஆந்திராவுக்கு தேசம் உறுதுணையாக இருக்கும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் முப்பது பேர் உயிரை கொண்ட நிகழ்வு குறித்து தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அம்மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் இருவரையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உயிரிழப்பு மற்றும் சேத விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் நெருக்கடியான நேரத்தில் தெலுங்கானா மக்களுக்கு தேசம் உறுதுணையாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியையும் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி வெள்ள பாதிப்பு நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மத்திய அரசு உதவும் என்று அப்போது இரு முதலமைச்சர்களிடமும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார் தெலுங்கானா மற்றும் ஆந்திராவில் கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக ஏற்பட்ட விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பதாக உயர்ந்துள்ளது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் மற்றும் ரங்காரெட்டி மாவட்டங்களில் சாலைகள் வீதிகள் மற்றும் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது பலர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர் மின்கம்பங்கள் மரங்கள் சாய்ந்து விழுந்ததால் பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளது பழைய ஹைதராபாத் சந்திரயான் குட்டா என்ற இடத்தில் இரு இடங்களில் வீட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் ஒரு குழந்தை உட்பட பத்து பேர் பலியானார்கள் விஜயவாடா ஹைதராபாத் நெடுஞ்சாலை போக்குவரத்து நெரிசலால் திணறியது பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதேபோல் ஆந்திராவில் மழை வெள்ளம் காரணமாக பெரும் பாதிப்பு நிகழ்ந்துள்ளது கடந்த இரண்டு நாட்களாக பெய்யும் கனமழை காரணமாக கிருஷ்ணா ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது விசாகப்பட்டினம் மாவட்டத்தில் சாரதா ஆற்றங்கரையில் உடைப்பு ஏற்பட்டதால் இரண்டாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் இதுவரை முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின் தெரிவிக்கலாம்